37 வயதான நடிகை பூமிகா சாவ்லா மகேந்திர சிங் டோனியின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் டோனிக்கு அம்மாவாக நடித்திருக்கின்றார். விஜய் நடிப்பில் வெளியான பத்ரி படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் பூமிகா சாவ்லா. தொடர்ந்து ரோஜா கூட்டம், சில்லுன் ஒரு காதல் போன்ற படங்கள் இவர் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்றன. தமிழில் பெரிதாக நடிக்கவில்லை என்றாலும் ஒக்கடு, சிம்ஹத்ரி, குஷு போன்ற வெற்றி படங்களால் தெலுங்கின் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். திருமணத்திற்கு பின்பு இவரின் மார்க்கெட் சரிந்துவிட்டது. இதனால் தெலுங்கு, கன்னடம், இந்தி போன்ற மொழிகளில் குணச்சித்திர நடிகையாக பூமிகா நடித்து வருகிறார். தற்போது கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் டோனியின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் டோனியின் அம்மாவாக பூமிகா நடித்திருக்கின்றார். இது குறித்து அவர் கூறுகையில், இப்படம் எனக்கு நல்ல திருப்புமுனை படமாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். டோனியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு உருவாகும் இப்படத்தை நீரஜ் பாண்டே இயக்கி வருகிறார். இதில் டோனியாக சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தும், விராட் கோலியாக பவத் கானும், ஜாகிர் கானாக கௌதம் குலாட்டியும் நடித்துள்ளனர். இதை தவிர சுரேஷ் ரெய்னா வேடத்தில் ராம்சரணும், டோனியின் நண்பராக ஜான் ஆப்ரகாமும் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். வருகின்ற செப்டம்பர் 2 தேதி இப்படம் உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.